வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இறுதி தீர்ப்புக்காக நிலுவையிலே இருக்கிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கே பிரித்திகா யாஷினி என்பவர் அந்த வழக்கை தொடுத்திருந்தார். இந்த வழக்கை குறித்து விவாதிப்பதற்கு முன்பு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த கவிதைக்கும் நான் சொல்லப்போகிற வழக்கிற்கும் நிறைய முடிச்சுக்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிற காரணத்தினால் அந்த கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற தலைப்பில் கவிக்கோ அவர்கள் அந்த கவிதையை எழுதியிருப்பார். அதாவது, சிறையிலே இருக்கின்ற குற்றவாளிகளை இவர் போய் சந்திப்பது போலவும், அவர்கள் என்ன குற்றங்கள் செய்தார்கள் என்பதை அவர்கள் சொல்லுவது போலவும் அந்த கவிதை இருக்கும். நீங்கள் கற்பனையிலே சிறையிலே குற்றவாளிகள் இருப்பது போலவும், சிறையிலே ஒருவர் அவர்களை போய் விசாரிப்பது போலவும் நீங்கள் நினைத்து கொண்டால் இந்த கவிதை எளிமையாக புரிந்துவிடும். அவர்களை சிறையில் சந்தித்தேன். இப்படித்தான் அந்த கவிதை துவங்கும். அவர்களை சிறையில் சந்தித்தேன், என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர்களை சிறையில் சந்தித்தேன், என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒருவன் சொன்னான், எங்கள் வீட்டில் திருடிக்கொண்டு ஒருவன் ஓடினான். எங்கள் வீட்டில் திருடிக்கொண்டு ஒருவன் ஓடினான், திருடன் திருடன் என்று நான் கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இதுதான் கவிதையினுடைய கரு. எங்கள் வீட்டில் ஒருவன் திருடினான், திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே ஓடினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்து விட்டதாக என்னை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். இன்னொருவனிடத்தில் கேட்டேன், என் வருமானத்தை கேட்டார்கள். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்று சொன்னேன். நீ வருமானத்தை மறைத்து விட்டாய் என்று கூறி என்னை சிறையிலே அடைத்து விட்டார்கள். என் வருமானத்தை கேட்டார்கள், நான் வேலையில்லா பட்டதாரி என்று சொன்னேன். ஆனால் வருமானத்தை மறைத்ததாக என் மீது வழக்கு போட்டு சிறையிலே தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார். மற்றும் ஒருவனை கேட்டேன், ஐயா, நான் அடுப்பிலிருந்து வெளியாகிற கறி மூட்டையை தூக்குகிற கூலி. நான் எரி அடுப்பிலிருந்து வெளியாகிற கறி மூட்டையை தூக்குகிற கூலி. எனக்கு கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டில் கறித்துண்டு படிந்து கருப்பாக இருந்தது. நான் கருப்பு நோட்டு வைத்திருக்கிறேன் என்று என்னை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று அவன் சொன்னான். அடுத்து ஒரு விவசாயியை சந்தித்தேன். அவன் சொன்னான், ஐயா, என் வயலுக்கு நான் வரப்பு வெட்டி கொண்டிருந்தேன். ஐயா, நான் என் வயலுக்கு வரப்பு வெட்டி கொண்டிருந்தேன். என்னை பிரிவினைவாதி என்று குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னான். மற்றும் ஒருவனை அழைத்தேன், நீ செய்த குற்றம் என்ன என்று கேட்டேன். அவன் சொன்னான், எங்கள் ஊருக்கு ஒரு அதிகாரி வந்தார். அவர் லஞ்சம் வாங்கினார். நான் தடுத்தேன். எங்கள் ஊருக்கு வந்தவர் வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலைக்கு லஞ்சம் கேட்டார். நான் தடுத்தேன். அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்தேன் என்று என்னை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார்கள் என்று அவர் சொன்னார். நான் ஏழையாகவும் தினக்கூலியாகவும் பாவியாகவும் ஒருவன் இருந்தான். பார்ப்பதற்கே அப்பாவியாக இருக்கிற இவன் என்ன தவறு செய்திருப்பான் என்று அவனை அழைத்து, நீ என்ன குற்றம் செய்தாய் என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், அலிபாபாவும் 40 திருடர்களும் சுவரொட்டியை நான் சுவர் முழுவதும் ஒட்டிக்கொண்டே வந்தேன். நகரம் முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டுவது தான் என்னுடைய வேலை. அலிபாபாவும் 40 திருடர்களும் சுவரொட்டியை நான் ஒட்டிய பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்வதாக சொல்லி என்னை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார்கள் என்று சொன்னான். நான் மற்றும் ஒருவனை அழைத்து, நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டேன். நான் ஒரு பேச்சாளர், மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது வறுமை கோட்டை அழிப்போம் என்று நான் பேசினேன். வறுமை கோட்டை அழிப்போம், வறுமை கோட்டை ஒழிப்போம் என்று பேசுகிறாயா? அப்படி என்றால் நீ அரசின் சொத்து அபகரிக்க நினைக்கிறாய். அரசின் சொத்தை அபகரித்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்கிறேன் என்று சொல்லி என்னையும் சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு எழுத்தாளன் எழுந்தான். ஊழல் பேர்வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று நான் எழுதினேன்.
ஊழல் பேர் வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதுகிறாயா? அப்படி என்றால் நீ கடத்தல்காரன் என்று சொல்லி என்னையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றும் ஒருவன் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தான். அவனிடத்திலே, நீ என்ன குற்றம் செய்தாய் என்று நான் கேட்டேன். சுதந்திர தின விழாவிலே ஜனகணமன பாடல் பாடிய பொழுது நான் பசிமயக்கத்தில் எழுந்திருக்க முடியாமல் படுத்தே கிடந்தேன். என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்த குற்றத்திற்காக என்னை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார்கள் என்று அவன் சொன்னான். இறுதியாக ஒருவனை பார்த்து, உன்னுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டேன். அவன் சொன்னான், அக்கிரமத்திற்கு எதிராக ஆயுதம் எடுங்கள் என்று மகாபாரதத்திலே கண்ணன் சொன்னான் என்று யாரோ கலாட்சேபம் செய்திருக்கிறார்கள். உன் பெயர் கண்ணன் தானே, நீ பயங்கரவாதி என்று என்னை அழைத்து கொண்டு சிறையிலே தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னான். கேட்டவனுக்கு தலை சுற்றியது. மெதுவாக சிறையிலே இருந்து வெளியே வந்து பார்த்தான். தேசம் சட்டம் ஒழுங்கு சிக்கல் எதுவுமே இன்றி அமைதியாக இருந்தது என்று அவன் அந்த கவிதையை முடித்தான். கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய அந்த கவிதை இந்த தேசத்தினுடைய குமுறல்களை எப்படி வெளிக்கொணர்ந்ததோ அந்த குமுறலுக்கும் இந்த வழக்கை தொடுத்த பிரித்திகா யாசினிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்றால், பிரித்திகா யாசினியினுடைய வழக்கை இப்பொழுது பார்ப்போம். அவர் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மறுக்கப்படுகிறது. ஏன் பிரித்திகா யாசினியினுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது, மறுக்கப்படுகிறது? அவர் என்ன அதற்கு தகுதியான கல்வியினில் தேர்ச்சி பெறவில்லையா என்றால் அதுவல்ல. பிரித்திகா யாசினி ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அவர் ஒரு திருநங்கை என்று தன்னுடைய அடையாளத்தை குறிப்பிடுகிறார். அவர் பிறப்பில் ஆணாக பிறந்து பிறகு பெண்மையினுடைய எண்ணம் அவருக்குள் வளர்ந்த காரணத்தினால் பெண்ணாக அரசு மருத்துவமனையில் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண், முறையான கல்வி தகுதி இருக்கின்ற காரணத்தினால் இளநில ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்று சொல்லுகின்ற அந்த பதவிக்கு மனு அளித்திருந்தார். அவர் மூன்றாம் பாலினம், திருநங்கை என்பதற்காக அது மறுக்கப்பட்டது. அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டார். அவர் தேர்வு எழுத வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்வு எழுதி அந்த தேர்விலே அவர் தேர்ச்சி பெறுகிறார். இதுதான் கவனத்துக்கு உரிய செய்தி. பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் அந்த தேர்விலே தோற்றார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த தேர்விலே தோற்றார்கள். ஆனால் திருநங்கையான யாசினி அந்த தேர்விலே வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கு பிறகு உடல் தகுதிக்கான உடற்பயிற்சி போட்டி நடந்தது. அதிலே அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். மீண்டும் அவர் நீதிமன்றத்தினுடைய வாசலுக்கு வந்து நின்றார். நீதிமன்றத்தில் அவர் சொன்ன முறையீடு என்ன? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை சீருடை தேர்வாணையம் நடத்துகிறது. அதுதான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த வேலைக்கு சேர்வதற்கான உடற்தகுதிக்கான ஒரு அடிப்படையாக அந்த ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திருநங்கையான இந்த பிரித்திகா யாசினி ஓடி ஒரே ஒரு நொடியில் தகுதியை இழந்தார் என்பதுதான் செய்தி. என் இணையவின் தொலைக்காட்சி நேயர்களே, பிரித்திகா யாசினி ஒரே ஒரு நொடியில் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டார் என்ற குற்றத்திற்காக அவருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டுமா? பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் தேர்ச்சியே அடைய முடியாத நிலையில், தேர்வு எழுதுவதற்கே தகுதியற்ற நிலையில், திருநங்கையாக பாலினம் 3வது பாலினத்தைச் சேர்ந்த ஒரு பெண் படித்து தேர்ச்சி பெற்று அதன் பிறகு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே ஓடி ஒரே ஒரு நொடியிலே அவர் தவறவிட்டால் என்ன? நடப்பது சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான தகுதி தேர்வா, அல்லது ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி தேர்வா, அல்லது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான சிறப்பு பரிசு தருவதற்கான போட்டியா அது? நான் இன்னும் ஒரு நுட்பமான தகவலை சொல்லுகிறேன். டாலரன்ஸ் என்பார்கள், டாலரபிள் என்பார்கள். 5.6 புள்ளி மேலே இருந்தாலோ கீழோ இருந்தாலோ அவர்களையும் சேர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு விதி பொதுவாக வேலை வாய்ப்புகளிலே பயன்படுத்தப்படும். அதாவது 65% உள்ளேயே ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் 64.95, 96, 97, 98 என்று வருகிற பொழுது முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்கிற விதி கூட இந்த திருநங்கையினுடைய வழக்கில் ஏன் சேர்க்கப்படவில்லை? அப்படி என்றால் சமூகம் என்ன நினைக்கிறது?
பேருந்து நிறுத்தத்தில், ரயில் நிலையங்களில், ஓடுகிற ரயிலில், பேருந்தில், சந்தை கூடுகிற இடங்களில், திருவிழாக்களில் கையை தட்டி காசு வாங்குகிற ஒடுக்கப்பட்ட இனமாகவே ஒரு இனம் இருந்துவிட வேண்டும் என்று எந்த சமூகமும் நினைக்க முடியாது. ஜனநாயக தேசத்தில் யாருக்கும் அதற்கு உரிமை இல்லை. ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருவர் என்னாலும் மக்கள் பிரதிநிதியாக வர முடியும், சீருடை அணிந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறையிலே பணிபுரிந்து சட்டம் ஒழுங்கு கடமையை செய்ய முடியும் என்று சொன்னால் இருக்கரம் நீட்டி வரவேற்க வேண்டுமே ஒழிய நீதிமன்றத்திலே போய் நியாயம் கேட்கக்கூடிய நிலையிலே அந்த பெண்ணை வைத்திருக்கக்கூடாது. இன்னும் சில வாரங்களில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிவரக்கூடும். ஆனால் திருநங்கையாக வாழ்ந்து வெறும் கேளிக்கை பொருளாக அல்லது மக்களினுடைய எண்ணத்தின்படி ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணினமாக அந்த பெண்ணை நீங்கள் அடையாளம் கண்டு அவளை ஒதுக்கிவிட்டால், இந்த சமுதாயத்தில் மகாபாரதம் காலத்தில் இருந்து வருகின்ற இந்த மூன்றாம் பாலிலமான திருநங்கை சமுதாயத்திலிருந்து நேர்மையான ஒரு தலைமுறையை உருவாக்க தவறிவிட்ட குற்றத்தை நாம் தான் செய்தோம் என்கின்ற தகவலை மனதுக்குள் இருத்தி கொண்டு பிரித்திகா யாசினியை ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக காலம் பார்க்கக்கூடிய மனமாற்றத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாமும் போராட வேண்டும் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.